கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் டிஎன்பிசி டெட் பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம் தொடர்புக்கு எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்று நான்கு நான்கு மூன்று நான்கு நான்கு மேலும் விவரங்களுக்கு விஷன் அகாடமி காம் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் தேதி பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது நம்ம முதல்ல பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமானது பிஎம் கேயுஎஸ்யூஎம் இலக்கை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முப்பது புள்ளி எட்டு ஜிகாவாட் சூரிய மின்சக்தியை அடைய வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் புதிய இலக்காக மேன்மைப்படுத்தப்பட்டுள்ளது செய்தித்துடிகள் விவசாயிகளுக்கு சூரிய ஆற்றலால் இயங்கும் பம்புகள் மற்றும் பிற புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்களை நிறுவ உதவும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமானது எந்த இலக்கை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான விடை பிஎம் கேயுஎஸ்யூஎம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் நவீன ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை நடத்தி முடித்துள்ளது இரண்டு ரேடார் அமைப்புகளுடன் பொருத்தப்பட்ட கியூஆர்எஸ்ஏஎம் என்ற ஏவுகணை வான் பாதுகாப்பை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தரையில் இருந்து வானில் உள்ள இலக்கை அளிக்கும் வகையிலான இந்த நவீன ஏவுகணை சோதனையில் திட்டமிட்ட இலக்கை தாக்கி அளித்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அறிவித்துள்ளது செய்தித்துளிகள் ஒடிசா மாநிலத்தில் பால்சூர் கடற்கரை பகுதி அருகே நேற்று இந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும் நவீன ஏவுகணையை சோதனை செய்த அமைப்பு எது இதற்கான விடை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு ஒரு விருதுகள் தேசிய மருத்துவ அறிவியல் கல்வி நிறுவனமானது லக்னோவில் உள்ள சிஎஸ்ஐஆர் சிடிஆர்ஐயின் ஒரு முதன்மை விஞ்ஞானியான டாக்டர் சதீஷ் மிஸ்ராவை டாக்டர் துளசி தாஸ்வுக் விருது இரண்டாயிரத்தி இருபது என்ற விருதுக்கு தேர்வு செய்துள்ளது மலேரியா ஒட்டுண்ணியின் வாழ்க்கை சுழற்சி குறித்த தனது ஆராய்ச்சி பணிகளுக்காக வேண்டி அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது செய்தித்துளிகள் அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் ஷகுந்தலா அமீர் சத் விருது பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் துளசி தாசுக் விருது இரண்டாயிரத்தி இருபது யாருக்கு விருது வழங்கப்பட உள்ளது இதற்கான விடை டாக்டர் சதீஷ் மிஸ்ரா அடுத்த நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்கு இன்சுலின் மருந்தை சார்லஸ் பெஸ்ட் என்பவருடன் இணைந்து கண்டுபிடித்த பெட்ரிக் பேண்டிங்கை கௌரவப்படுத்தும் விதமாக அவரது பிறந்த தினமான நவம்பர் பதினான்கு உலக நீரிழிவு நோய் தினமாக ஐநா அறிவித்தது இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா உலக நீரிழிவு நோய் தினம் என்று கொண்டாடப்பட உள்ளது இதற்கான விடை நவம்பர் பதினான்கு அடுத்து மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினமான நவம்பர் பதினான்காம் தேதி ஆண்டுதோறும் குழந்தைகள் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது குழந்தைகள் மீது நேரு காட்டிய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா யாருடைய பிறந்த தினத்தை ஆண்டுதோறும் குழந்தைகள் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்கான விடை பிரதமர் ஜவஹர்லால் நேரு இவ்வளவு நேரமாக இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தது நேத்திக்கு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம் முதல் கேள்வி அருணாச்சல பிரதேசத்தில் நேசிப்பு என்ற இடத்தில் சுரங்கப்பாதை கட்ட அடிக்கல் நாட்டியவர் யார் இதற்கான விடை இராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் இரண்டாவது கேள்வி ரஃபேல் போர் விமானத்தின் முதல் பெண் விமானி யார் இதற்கான விடை சிவாங்கி சிங் மூன்றாவது கேள்வி மத்திய அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை கால முன்பணமாக எத்தனை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இதற்கான விடை ரூபாய் பத்தாயிரம் நான்காவது கேள்வி நில அளவீடுகள் நகர திட்டமிடல் சாலைகள் வடிவமைப்பு பயிர் விளைச்சல் மதிப்பீடு மற்றும் பேரழிவு தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள் எது இதற்கான விடை ஆப்டிக்கல் ரிமோட் சென்சிங் ஐந்தாவது கேள்வி இந்த ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான விடை பால் ஆர் மில்க்ரோ ராபர்ட் வில்சன் அடுத்து இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம் முதல் கேள்வி தமிழகம் கேரளா ஆந்திராவில் இருந்து எத்தனை டன் கொப்பரை கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இரண்டாவது கேள்வி மத்திய வேளாண் துறையின் பிரிவான ராஷ்டிரிய காமதேனு ஆயோக்கின் தலைவர் யார் மூன்றாவது கேள்வி நடப்பு ஆண்டில் உலக பொருளாதாரம் எத்தனை சதவீதம் சரிவடையும் என்று பன்னாட்டு நிதியம் கணித்துள்ளது நான்காவது கேள்வி உலக தர நிர்ணய தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது ஐந்தாவது கேள்வி சர்வதேச இயற்கை பேரழிவு குறைப்பு தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த கேள்விகள் அனைத்தும் ஏற்கனவே போட்டப்பட்டிருந்த கரண்ட் அஃபோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க கரண்ட் அஃபோர்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து குரல் குரல் எண் முன்னூற்றி எண்பது குரல் பால் அறத்துப்பால் குரல் இயல் ஊழியல் குரல் அதிகாரம் ஊழ் குரல் ஊர் யாவுள மற்றொன்று சூழினும் தான் முன்துறும் இதற்கான விளக்கம் ஊளை விட மிக வலிமையுள்ளவை வேறவை உள்ளன ஊழலை விளக்கும் பொருட்டு மற்றொரு வழியை ஆராய்ந்தாலும் அங்கு தானை முன்வந்து நிற்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் டிஎன்பிசி டெட்டு பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம் தொடர்புக்கு எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்று நான்கு நான்கு மூன்று நான்கு நான்கு மேலும் விவரங்களுக்கு விஷேன் அகாடமி டாட் காம் இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்